கடமைக்கேனெல்லாம் ஒரு பொறுப்பை எடுத்துக்க கூடாது, நாமளும் கொடுக்க கூடாது. நானே பாத்துக்கிறேன். கடமைக்காக நான் சொல்லல அத்த, விரும்பிதான் கேக்குறேன். வீட்டுக்கு கடைசி மருமக, மூத்தவங்கெல்லாம் இருக்கும் போது நான் பொறுப்பு கேக்குறது சரியா இருக்காதுன்னு தான் தயங்குன. மத்தபடி விருப்பம் இல்லாமலாம் நான் விலகி நிக்கல அத்த. அப்படி போடு. என்ன நாச்சியா, இப்ப தீபா தெளிவா அவ பொறுப்பு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாள்ல, அப்படியே மாமா தலையில நங்குன்னு ஒரு கொட்டு வைங்க அத்த. ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காரு. பா விடுங்கப்பா, அம்மாவே பாத்துக்கிட்டோம். என்ன கார்த்தி, என்னமோ எனக்காக விட்டு கொடுக்கற மாதிரி பேசுற. நான் ஒன்னு வீம்புக்கு சொல்லல, நீயே பார்த்தல எப்படி ஒருத்திய ஒருத்தி பாத்துட்டு நிக்கிறாளுங்கன்னு. பொங்கல் நம்மளுடைய பாரம்பரியமான பண்டிகைப்பா, அதெல்லாம் முழு மனசோட பொறுப்பா எடுத்து பண்ணணும். இவங்கெல்லாம் அப்படியா இருக்காங்க. எனக்கு உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த வருஷமும் எல்லாத்தையும் நானே பண்ணிடுறேன். அடுத்த வருஷம் வேணா அவளுக பாத்துக்கிட்டு. இல்ல நாச்சியா, நீ பொறுப்ப குடுக்கறேன்னு சொல்லிட்ட, தீபாவும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டா, இப்ப நீ இந்த மாதிரி பேசினா அது வேற மாதிரி தெரியுது. ஆமா நாச்சியா, நீ தீபா கேட்டதுனாலதான் நீ வேணான்னு சொல்றேன்னு எல்லாருக்கும் தோணும். எனக்கே அப்படிதான் தோணுது. சரிப்பா, யாருக்கும் சங்கடம் வேணாம். உன் அம்மா விருப்பத்துக்கே அம்மாவே பொங்கல் வைக்கட்டும். அதே மாதிரி தீபாவும் அவங்க ஊர்ல எப்படி பொங்கல் வைக்கிறாங்களோ அந்த மாதிரி பொங்கல் வைக்கட்டும். கிராமத்து பொங்கலை நாமெல்லாம் பார்த்த மாதிரியும் இருக்கும். என்னப்பா போட்டி மாதிரி சொல்றீங்க? போட்டியா எடுத்தாலும் ஓகே தானடா, ஜாலியான போட்டி இது. பொங்கலை கடை கட்ட வச்சிருவோம். என்ன நாச்சியா, போட்டிக்கு ரெடியா? ஏ, நான் உன் பக்கம்தான், ஒரு கை பாத்துருவோம். மாமா போட்டியெல்லாம் போட்டிக்கு நான் ரெடிங்க. சூப்பர், இதான் நாச்சியா. தீபா நீ சொல்லு, நீ ரெடியா? அதான் அத்தைய சொல்லிட்டாங்கல்ல மாமா, அப்ப நானும் ரெடி. அவ்வளவுதான்மா. கார்த்தி நீ தீபா பக்கம் இருந்துக்கோ, நான் அம்மா பக்கம் இருந்துக்கிறேன். நடுவில் வேணா இருந்துக்கிறேன், என் சப்போர்ட் ரெண்டு பேருக்கும் உண்டு. கார்த்தி ஸ்மார்ட் டானி. சரி, கார்த்தி பொதுவாவே இருக்கட்டும், அவனுக்கு தாயா தாரமாங்கிற சிச்சுவேஷன், அதான் எஸ்கேப் ஆயிட்டான் போல. மத்த ரெண்டு பேரும் ஒவ்வொரு டீமுக்கு வாங்க. நான் அத்த டீம். ஓகே வாங்க. ஓகே தாம்மா. சரி, அப்ப ஆனந்தும் மீனாட்சியும் தீபா டீம். ஓகேப்பா. ஓகேடா, பாத்துடலாம்டா, பட்டிக்காடா பட்டணமான. அம்மா அவ விருப்பத்துக்கு பொங்கல் வைக்கட்டும். அதே சமயத்துல தீபாவும் அவங்க ஊர்ல எப்படி பொங்கல் வைப்பாங்களோ அதே மாதிரி பொங்கல் வைக்கட்டும். போட்டிக்கு நான் ரெடிங்க. அப்ப நானும் ரெடி.
என்னை எதிர்த்து போட்டி போடுற அளவுக்கு வந்துட்டேல்ல. போட்டிதான் அத்த, ஆனா உங்களை எதிர்த்து நான் போட்டி போடல. உங்க அன்ப உங்களோட நம்பிக்கைய ஜெயிக்கதான் போட்டிக்கு சரின்னு சொன்னேன். என்னோட அன்ப ஜெயிக்க போறியா? அப்படி ஒரு எண்ணம் உனக்கு நிஜமாவே இருந்திருந்தா நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன்னு சொன்னதும் நீ ஒதுங்கியில போயிருக்கணும். ஆனா நீ போட்டிக்குல நிக்கிற. இவ்ளோ நாள் நான் ஒதுங்கிதானே அத்திருந்தேன். உங்களுக்கு சங்கடம் கொடுக்க கூடாதேன்னு நினைச்சு நான் அமைதியா ஒதுங்கி இருக்கிறத பாத்துட்டு நீங்க எனக்கு என்னமோ ஒண்ணுமே தெரியாது, நான் ஏதோ தத்திங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இதை இப்படியே விட்டா நிலைமை ரொம்ப மோசமாயிடும் தோணுச்சு. அதான் நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் தத்தி இல்ல. எனக்கும் ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்ற அளவுக்கு திறமை இருக்குன்னு காட்ட நினைச்சேன். அதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமா தெரிஞ்சது. சரின்னு மாமா சொன்னதும் போட்டிக்கு ஒத்துக்கிட்டேன். ஓஹோ, குடும்பத்தை நிர்வாகம் பண்ற அளவுக்கு திறமை இருக்கா உனக்கு? முதல்ல தனிப்பட்ட முறையில ஏதாவது திறமை உனக்கு இருக்கான்னு யோசி, அதுக்கப்புறம் குடும்ப பொறுப்பை பத்தி யோசிக்கலாம். வாய்ப்பு கொடுத்துதான் பாருங்களேன் அத்த. உனக்கெல்லாம் நான் எதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்? ஏன்னா நான் இந்த வீட்டு மருமக அத்த. மருமகளா? அப்படின்னு யார் உன்னை ஏத்துக்கிட்டா? நான் தான் அப்பவே தெளிவா சொல்லிட்டேன்ல, நீ கார்த்தியோட பொண்டாட்டியா வேணா இருக்கலாம், ஆனா இந்த வீட்டோட மருமகங்கிற அடையாளம் உனக்கு என்னைக்குமே எங்கிட்டேந்து கிடைக்காதுன்னு. அதுக்கான தகுதியும் உனக்கு கிடையாது. இதோ இப்படி பேசுறீங்கல்ல, இதுக்காக தான் அத்த இப்போ நான் இந்த போட்டிக்கே துணிஞ்சிருக்கேன். இந்த வீட்டு மருமகளா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் தகுதி வேணும்னு நீங்க ஒரு பெரிய லிஸ்டே போட்டீங்கல்ல, அதையெல்லாம் நான் நல்ல விதமாவே எடுத்துக்கிட்டு எனக்கு தெரியாததெல்லாம் நான் கத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். கார்த்திக் சாருக்கு அவரோட வேலையில அவருக்கு துணையா இருந்து நிர்வாகத்துல பொறுப்பை எடுத்துக்கிற மாதிரி ஒரு நல்ல பொண்ணை தேடினனு கூட நீங்க போட்ட லிஸ்ட்ல ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல. இப்போ அந்த ஆடியோ கம்பெனில கார்த்திக் சாருக்கு நான் அப்படிதான் அத்த இருக்கேன். கார்த்திக் சார் என்ன நம்பி பொறுப்பை கொடுத்துட்டு போற அளவுக்கு என்னோட திறமையை நான் நிரூபிச்சிருக்கேன் அத்த. இப்போ அதே மாதிரி வீட்டுக்குள்ளயும் நான் நிரூபிக்கணும்னு நினைக்கிறேன் அத்த. என்ன நான் நிரூபிச்சுக்கிறது உங்களை ஜெயிக்கிறதா ஆகாதத்த. நீங்க உங்க பையனுக்கு எதிர்பார்த்த மாதிரியான ஒரு பொண்ணுதான் நான்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன சந்தோஷமா ஏத்துக்கணும் அத்த. அதுக்காகவே நான் இந்த போட்டியை ஆர்வமா எதிர்பார்க்கிறேன் அத்த. பாக்கலாம் பாக்கலாம், இது கூட்டு குடும்பம், நிறைய நெளிவு சுழிவோட நடந்துக்க வேண்டியிருக்கும். யாரு எந்த நேரத்துல என்ன பிரச்சனைய ஆரம்பிப்பாங்கன்னே தெரியாது. அதுவும் வீட்டுல ஒரு விசேஷம்னா தேடி கண்டுபிடிச்சு குறைய கண்டுபிடிப்பாங்க. என் வயசுக்கும் அனுபவத்துக்குமே சில நேரம் எப்படி சமாளிக்கிறதுனே புரிய மாட்டேங்குது. நீ என்னதான் பண்றனு பாக்குறேன். பாக்கலாம் அத்த, நானும் எல்லாத்தையும் எதிர்பார்த்து சமாளிக்க ரெடியா தான் இருக்கேன். என்ன தீபா, அப்பா திடீர்னு போட்டி சவாலுக்கு வரணும்னு சொல்லிட்டாரு, நீங்களும் சரின்ட்டீங்க? சவால்லாம் இல்ல சார், அட்லீஸ்ட் இந்த சாக்க வச்சாவது நான் தைரியமா பொங்கல் வேலையெல்லாம் பாப்பேன்ல. அத்தைக்கே உரிமையா என் கையால ஒரு காஃபி கூட போட்டு கொடுக்க முடியாது சார. நீங்களே கூட எங்க ரெண்டு பேருக்கும் கோல்டு வார் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அத கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ண முடியுமான்னு பாக்குறேன் சார். அதனால்தான் நீங்க இந்த பொறுப்பை ஏத்துக்கிறேன்னு சொன்ன போது கூட நான் அமைதியா இருந்தேன். நான் உங்களை பார்த்த பிறகுதான் சார் இதுல உங்களுக்கு சம்மதம் நினைச்சு நான் துணிஞ்சு சாவி எடுக்க போனேன். ஆனா இப்ப சவாலுக்கு தயாராயிட்டீங்களான்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க. நான் இந்த வேலையெல்லாம் பொறுப்பா செஞ்சுட்டா அத்தை என்ன கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்க சான்ஸ் இருக்குல்ல சார். கண்டிப்பா தீபா,
அவங்க உடனே வெளிப்படையா பாராட்டுவாங்கலாம் எதிர்பார்க்காதீங்க. தெரியும் சார், வெளிப்படையா அவங்க காட்டிக்கிறது பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. அவங்க உள் மனசுல தீபா பொறுப்பானவதான்னு ஒரு நம்பிக்கை ஏற்படணும், எனக்கு அது போதும் சார். கண்டிப்பா உங்க முயற்சி பலன் தரும். ஆல் தி பெஸ்ட். அப்போ உங்க சப்போர்ட் எனக்கு தானே சார்? என்ன சார் இப்படி யோசிக்கிறீங்க? இல்ல, சப்போர்ட் உண்டு, ஆனா வெளியிருந்து சப்போர்ட் பண்ணுவேன் சார். நல்லதே நினைச்சுதான் நம்ம பண்றோம், ஆனா அம்மாவை எந்த வகையிலும் சங்கடப்படுத்திட கூடாதுன்னு நினைக்கிறேன். புரியுது சார். இதோ இப்ப கூட அத்தை என்கிட்ட கோவமா பேசினாங்க, நானும் பதிலுக்கு பேசிட்டு தான் வந்தேன். நான் பேசுறதெல்லாம் கூட அவங்க சவாலா எடுத்துக்கிட்டு துணிஞ்சு நிப்பாங்க. ஆனா நீங்க சின்னதா அவங்கள பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாலும் அத்தையால் அதை ஏத்துக்க முடியாது, நொறுங்கி போயிடுவாங்க. நீங்க இப்படி தெளிவா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்களே, கண்டிப்பா நீங்க இந்த போட்டியில ஜெயிச்சு அம்மாவோட மனசுல இடம் பிடிப்பீங்க. கங்கிராட்ஸ். தேங்க்யூ சார். நீ போட்டி ஏத்துட்டு இருந்திருக்க மாட்டேதான? அக்கா, போட்டின்னு நினைச்சலாம் நான் ஒத்துக்கல. பொறுப்பை எடுத்துக்கிட்டு நானும் இந்த வீட்டுக்கு ஏத்த மருமகதான்னு அத்தை கிட்ட நிரூபிக்கணும்னு நினைச்சேன். கார்த்திக் சாரி இப்ப அதையே தான் சொன்னாரு. ஏன், நீங்களே கூட அதுக்காக தானே எனக்கு விட்டு கொடுத்தீங்க? ஆமா தீபா, நான் பொறுப்பெடுத்துக்கிறது ஈஸிதான், அத எப்ப வேணாலும் எடுத்துக்க முடியும். என் விஷயத்துல எல்லாம் அத்தை பிரச்சனை பண்ண மாட்டாங்க. என் விஷயத்துல என்ன, ஐஸ்வர்யா கே அத்தை பொறுப்பு கொடுக்க ரெடியா தான் இருந்தாங்க. அவ எவ்வளவு தப்பு பண்ணி அத்துக்கிட்டே மாட்டி அடியெல்லாம் வாங்கியிருக்கா. தோ இப்ப ரெஸ்டாரண்ட் விஷயத்துல கூட இப்படி எல்லாம் அத்தை எதிர்த்து பேசினா. ஆனா அத்தை அதெல்லாம் ஈஸியா தான் எடுத்துக்கிறாங்க. உன் விஷயத்துல மட்டும்தான் அவங்க பிடிவாதமா இருக்காங்க. உனக்கு திறமை இருக்குன்னு நீ அவங்களுக்கு நிரூபிச்சாதான் உன்னை பத்தி அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்சிருக்கிற அவங்க நினைப்பு கொஞ்சமாவது மாறும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கிடைக்கிற வாய்ப்பை நீ பயன்படுத்தி உன்னோட உரிமை தக்க வச்சுக்கோ. அதுக்காக தான் நீ பொறுப்பெடுத்துக்கணும்னு நானும் நினைச்சேன். தேங்க்ஸ்க்கா. உன்னோட தேங்க்ஸ் என்ன வார்த்தை எதிர்பார்க்கல, செய்யல காட்டு. கண்டிப்பாக்கா. ஏதோ இப்ப கொஞ்சம் முன்னாடி கூட அத்தை கிட்டயும் நான் தைரியமா பேசிட்டு வந்தேன். ஓ, தனியா வந்து மேடம் உங்க வேலையை காட்டினாங்களா? நான் அப்பவே நினைச்சேன் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்னு. போட்டி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வேலையை காமிப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அவங்க வேலையை காமிப்பாங்க நான் எதிர்பார்க்கல. ரொம்ப ஸ்பீடா தான் இருக்காங்க. உங்ககிட்ட சண்டை போடுறதுனா மட்டும் உங்களுக்கு மயக்கம் எல்லாம் வராது போல. நீ இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு கொடுத்த பொறுப்பை சிறப்பா செஞ்சு முடிச்சு இந்த பொங்கலை மறக்க முடியாத பொங்கலா நீ மாத்தி காட்டு தீபா. நிச்சயமாக்கா. இந்த பல்லவி விஷயம் மட்டும் இல்லன்னு வைங்க, எந்த உறுத்தலும் இல்லாம நான் இன்னும் கூட தைரியமா இருப்பேன். சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் இத்தனை சப்போர்ட் பண்ற கார்த்திக் சாருக்கு நான் துரோகம் பண்ணிட்டு இருக்கேன்னு தோண ஆரம்பிச்சிருச்சுக்கான். அந்த நினைப்பு வந்துட்டாலே ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிருது. இங்க பாரு, முதல்ல இப்படி துரோகம் பண்றன்னா நீ பேசாத. நீ நல்லது நினைச்சுதான் மறைக்க ஆரம்பிச்ச, சூழ்நிலையால சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்க. நான் தான் கடவுள் உன் பக்கம் இருக்காருன்னு சொன்னல, அத மனசுல வச்சுக்கிட்டு தைரியமா அட்லீஸ்ட் இந்த பொங்கல் முடியற வரைக்கும் அது இந்த நினைப்ப தள்ளி வச்சுட்டு ஆக வேண்டிய வேலையை பாரு. சரி, ஆனந்த் காஃபி கேட்டார, நான் போய் கொடுத்துட்டு வரேன்.
போட்டிக்கு நான் ரெடிங்க. தீபா நீ சொல்லு. அப்ப நானும் ரெடி. அத்தை செம்ம கோவத்துல இருக்காங்க. நேத்து வேற நம்ம கோவப்பட்டு பேசிட்டோம். இப்ப அதெல்லாம் காட்டிக்காம தீபா மேல தூபம் போட்டா சரியா இருக்கும். இதுதான் நமக்கான வாய்ப்பு. அத்தை என்ன, நீ இப்ப அந்த டிராமா காரி கூட சேர்ந்துகிட்டியா? ஐயோ நான் என்னது பண்ண? ஆமா, நீ ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேளு. சாவி எடுத்து வச்சுட்டு உன்னை பொறுப்பெடுத்துக்கோன்னு சொன்னா இல்லையா? சொன்னீங்க அத்தை. அதையே எடுக்கல. அத்தை நீங்க மாமா கம்பல் பண்ணதாலதான் வேற வழி இல்லாம சும்மா ஒரு பேருக்கு சாவி எடுத்து வச்சீங்க. சாரி அத்தை, எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஆமா, எனக்கு விருப்பம் இல்லாமதான் எடுத்து வச்சேன். அப்ப அங்க இருக்கிற சூழ்நிலைய பாத்துட்டு டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்டு தான் நான் உன்ன எடுக்க சொல்லி சொன்னேன். ஏன்னா மீனாட்சி தீபாவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் நின்னுட்டு இருக்கா. அதை பார்த்ததுமே அவன் நிச்சயமா சாவி எடுக்க மாட்டான்னு நான் கணிச்சுதான் உன்னை எடுக்க வைக்க பேசினேன். அதை கூட புரிஞ்சுக்க முடியாத உன்னால. தீபா சாவி எடுக்க ரெடியாவான்னு நான் யோசிக்கவே இல்ல அத்தை. உங்களுக்கு பயந்துகிட்டு எடுக்க மாட்டான்னு நினைச்சேன். அவ இப்படியெல்லாம் உங்க முன்னாடி பேசுற அளவுக்கு துணிஞ்சிட்டான்னு இப்பதான் அத்தை புரியுது. நானும் ஏமாந்துட்டேன் அத்தை. இப்படி பேசுவான் தெரிஞ்சிருந்தா நானே சாவி எடுத்திருக்க மாட்டேனா அத்தை? அத்தை தீபா ஏதோ கார்த்தி மேல ஆசைப்பட்டு டிராமா பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டான்தான் அத்தை நான் நினைச்சேன். ஆனா வீட்டையே அவ கண்ட்ரோலுக்கு கொண்டு போறதுக்கு பிளான் பண்ணி காய் நகர்த்திட்டு இருக்கான்னு இப்பதான் அத்தை புரியுது. ஆமா அத்தை, கார்த்திக அவ பக்கம் மொத்தமா கொண்டு போயிட்டான்னு உங்களுக்கு புரியுதா? அந்த நம்பிக்கையில தான் அத்தை இந்த வீட்டோட நிர்வாகத்துக்கு போட்டி போடுற அளவுக்கு துணிச்சல் அவளுக்கு வந்திருக்கு. கார்த்தியே வளைச்சாச்சு. இனிமே நீங்களா அவளுக்கு ஒரு விஷயமே இல்லைங்கிற அளவுக்கு வந்துட்டாத்த. ஓஹோ, அபிராமி அவளை ஈஸியா எடை போட்டுட்டிய நீ? நான் இல்லத்த, தீபா அப்படி யோசிக்க ஆரம்பிச்சுட்டான்னு சொல்றேன். நானும் இத்தனை நாளா கார்த்திக்காக யோசிச்சுதான் அவ விஷயத்துல பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுமையா போயிட்டு இருந்தேன். அவ என்னையே எதிர்க்க துணிறானா? விட்டுருவேனா நானு? அவ ரூட்லயே போய் நான் அவளை மாதிரியே காய் நகர்த்தி எப்படி அவளை மடக்கி மூலையில வைக்கிறேன்னு பாரு. என்ன ஆச்சியா? யாரையோ எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாங்க, பொங்கலுக்கு ஒயிட் வாஷ் பண்ணணும்ல, அதான் பெயிண்டர் வர சொல்லிருக்கேன். இன்னும் ஆளையே காணும். வந்துருவாங்க. மணி இப்ப 8 தானே ஆகுது. பெயிண்டர் தான் கால் பண்றாரு. தங்கராஜ் சொல்லுங்க, உங்களை எதிர்பார்த்துட்டு தான் நிக்கிறேன். நீங்க என்ன கால் பண்றீங்க? மேடம் தப்பா எடுத்துக்காதீங்க, நாங்க வேலை செய்யற ஏஜென்டோட மேனேஜர் கிட்ட வேலை போயிட்டு இருக்கு. அது இன்னும் முடியல மேடம், அதனால நாங்க வர முடியாது மேடம். வேற யாராவது ஆளை வச்சு பெயிண்ட் அடிச்சீங்க. கடைசி நேரத்துல நீங்க இப்படி சொன்னா நாங்க என்ன பண்றது? இப்ப அவசரத்துக்கு வேற பெயிண்டர் கிடைப்பாங்களா? சாரி மேடம். வேங்க போனே. என்ன நாச்சியா, பெயிண்டர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? ஏதோ அவங்க ஏஜென்டோட மேனேஜர் வீட்டுல வேலை நடக்குதான், அது இன்னும் முடியலையா? அதை முடிச்சுதான் வர முடியுமா? பொங்கலை ரெண்டு நாள்ல வச்சுக்கிட்டு எப்ப வந்து பெயிண்ட் அடிச்சு எப்ப மத்த வேலையெல்லாம் பாக்குறது? என்ன சத்து? பெயிண்டரை வர சொல்லிருந்தேன்ல, அதான் இப்ப வர முடியாதுன்னு சொல்றாரு. சரிம்மா, அவர் வரலனா விடுங்க. என் ஃப்ரெண்ட் ராஜேஷ் மூலமா வேற யாரையாவது அரேஞ்ச் பண்ண சொல்றேன். ஏங்க, பொங்கல் நெருங்கிட்டாலே பெயிண்டர்ஸ்க்குலாம் டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கும் தெரியாதா? 1 வீக் முன்னாடி நான் கூட போட்டி போட்டு நீ நான் வருவாங்க. ஆனா நாளை கழிச்சு பொங்கலை வச்சுக்கிட்டு இப்ப கூப்பிட்டா எல்லாரும் பிஸியா இருப்பாங்க, யாருமே வரமாட்டாங்க. அத்தையா அதை யோசிச்சுதான் டென்ஷனா இருக்காங்க. ஆமா அருண், இதெல்லாம் யோசிச்சுதான் 4 நாளைக்கு முன்னாடியே பெயிண்டரை வர சொல்லியிருந்தேன். இன்னைக்கு கண்டிப்பா வந்துடுறேன்னு சொல்லிட்டு இப்ப முடியாதுன்னு சொல்லி கால் பண்றாரு.
பெயிண்ட் எல்லாம் வாங்கி வைக்க சொன்னாரு. எல்லாமே ரெடியா இருக்கு. யாருமா அந்த பெயிண்டர்? போன வருஷம் வந்தாரு, தங்கராஜன் ஒருத்தர். அவர் தான்ப்பா. அட்வான்ஸ் கொடுத்தீங்களா? இல்லப்பா, வேலையை முடிச்சுட்டு காசு வாங்கிக்கிறேன்னு சொன்னாரு. சரி, நீங்க அவர் நம்பர் கொடுங்க, நான் பேசுறேன். வரேன் கமிட் பண்ணிட்டு அப்புறம் என்ன லாஸ்ட் மினிட்ல வரமாட்டேன்னு சொல்றது? நம்பர் சொல்லுமா? இல்லப்பா, அதெல்லாம் வேண்டாம். கம்பல் பண்ணி வர சொன்னா ஏதோ கடமைக்கு வேலையை பார்த்துட்டு போவாங்க. அத்தை, இப்போ பெயிண்ட் தானே அடிக்கணும்? இல்ல, இன்னைக்கு லீவு தானே, எல்லாருமே வீட்டுல தானே இருக்கோம், நாமளே பெயிண்ட் அடிச்சிடலாம்.